இவங்களே சொல்கிறாங்க முதல் 6 மணி நேரம் தாங்க முடியல அப்படின்னு. ஆமாம். அப்போது அரசிகர்னா நீங்கள் ரசிகையாக சொல்லும் போதே நீங்கள் ஒரு மனைவியாக இருந்து அவருடைய மனைவியாக இருந்து சொல்கிறீங்க 6 மணி நேரம் தாங்க முடியலன்னா ரசிகனுக்கு எப்படி தாங்கி தாங்க உங்களுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம்னா அவனுக்கு 1.5 மணி நேரம் தாங்க முடியல. சாதாரண அந்த ராயன் படத்துக்குன்னு ஒரு ஓப்பனிங் கிடைச்சது பாருங்கள், மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பார்த்தா ரஹ்மான் பற்றி பேசப்பட்டாங்க, அந்த அதில் வந்து பாடல், அப்புறம் வந்து அவர் சில தியேட்டர்களுக்கு ரெவன்ஸ் போனார். ரெவன்ஸ் போகும்போது கூட்டம் எக்கச்சக்கமாக கலெக்ஷன் இது பண்ணிச்சு, அவரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு. அதாவது அந்த படத்தின் மேலே இருந்த எதிர்ப்புகளை மீறி, எதிர்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவரை பார்க்கணுங்கிற ஒரு இது வந்துச்சு இல்லையா, அப்போ வேற மாதிரி மாறிடுது. அதுக்கான சோர்ஸ் இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆன பிறகு அதை இன்னும் கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். அந்த சைடில் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, ஞானவேல் ராஜாட்ட, ஆமாம் ஆமாம் சத்து அதிகமானு சொன்னாங்க, அதை நான் வந்து சொல்லிட்டேன் தியேட்டர்களில் இது பண்ணிடுவாங்கன்ட்டு. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாரு, இதை அடுத்து அஜித்தை வச்சு அவர் பணம் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றி நீ சொல்லியா, கதை ஏன் சரியில்லை, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, ஏதாச்சும் காரணம் சொல்லணும்ல. அடுத்து அந்த டைரக்டர் வந்து அஜித்தை வச்சு பண்ணுறாரு, அப்போ அஜித்தை ஒழிக்க போகிறான்னு சொல்ல போகிறீங்களா என்ன? உண்மையான காரணமாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமாக மிக அருமையாக அப்படி இப்படின்னு நீங்கள் பில்டப் சொல்கிறீங்க. அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அது கதையில் வலுவில்லை. கங்குவா கழுத்தில் போட்டு தொங்குவா அப்படின்னு சொல்லி அதுவும் ஓவர், ரொம்ப ஓவர். இது ரொம்ப ஓவர். ஒரு படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், ரொம்ப ஓவராக இப்படி போயிடக்கூடாது. சூப்பர் சூப்பர்னு சொல்ல வேண்டாம், சுமார்னு சொல்லிட்டு போங்க. ஒரு ஹீரோவுக்கு வந்து பணம் கொடுத்து நடித்து, நம்ம பணம் வாங்கினோம் நடித்து கொடுத்துட்டு போகணுங்கிறது வேலை இல்லை சார், அதை தாண்டி அவருடைய படத்தை நிற்க வைக்க வேண்டியது ஹீரோவுடைய பொறுப்பு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சவிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம ஒரு விஷயம் வந்து பேசணும்னு நினச்சோன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், கங்குவா பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம், உடனே பார்த்தா விக்னேஷ் நயன்தாரா அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து சரி அதை பேசலாம் அப்படின்னு போகும்போது உடனே ஜோதிகா வந்து இல்லை இல்லை இது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் கஸ்தூரி வர வந்துட்டு இருக்காங்க, அது அரசியல், அதை அப்படி விட்டுருவோம் நம்ம. அப்படின்னு பார்க்கும்போது சினிமா வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக வந்து இந்த வாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரம் ஃபுல்லாக கங்குவா ஆரம்பித்து இப்போ ஜோதிகா அவர்கள், இந்த கங்குவா ஜோதிகா ரெண்டுமே ஒரே விஷயம்தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு வரும்போது, ஜோதிகா அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை அப்படின்றது பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து கொடுக்குறாங்க, வேணும்னே இதில் வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வருது அப்படின்றது. ஆனால் உண்மையை என்னென்னு பார்த்தா உண்மையாகவே அந்த படம் வந்து அப்படி தான் இருக்குது. ரொம்ப சத்தம், இறைச்சல் ரொம்ப அதிகம் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆமாம், இறைச்சல் அதிகமாக இருந்தது உண்மை தான், அதில் 1/2 hour அப்படி தான் இருந்தது, இல்லை படம் முழுக்கவே அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் 120 dB 90 dB கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும்போது ஏன் இப்போது ஜோதிகா இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கணும்? அதுவும் நான் நடிகையாக இல்லை, நான் ஒரு சினிமா ரசிகையாக இந்த இதை வந்து நான் சொல்கிறேன். சூர்யா வந்து அடுத்த லெவலுக்கு சினிமாவை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க சொன்னதில், அதாவது சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிற சில படங்களில் பண்ணியிருக்காரு. சரி, உங்களோட சூரரை போட்டு அப்புறம் அந்த ஜெய்பீன் இந்த படங்களை வச்சு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் சில வேறு தேவையில்லாத படங்களும் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம். அது சினிமா தொழில் தானே அது, அதனால் அந்த இடத்துல இது பண்ண முடியாது. இவங்களே சொல்கிறாங்க முதல் 6 மணி நேரம் தாங்க முடியல அப்படின்னு. ஆமாம். அப்போது அரசிகர்னா நீங்கள் ரசிகையாக சொல்லும் போதே நீங்கள் ஒரு மனைவியாக இருந்து அவருடைய மனைவியாக இருந்து சொல்கிறீங்க 6 மணி நேரம் தாங்க முடியலன்னா ரசிகனுக்கு எப்படி தாங்கி தாங்க உங்களுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம்னா அவனுக்கு 1.5 மணி நேரம் தாங்க முடியல. இப்படி தானே ஒரு படம் இப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சிஜே காட்சி மட்டும் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், அதுக்கான ஒரு டயலாக், ஒரு ஃபேண்டசின்னு தான் சொல்கிறீங்க, இதை ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனையான ஒரு கற்பனையான கதையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமே சார். ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு நல்ல உங்களுக்கு காமெடி கொண்டு வரலாம், காமெடிக்குன்னு ஒன்றும் எதுவும் கிடையாது, தேடி தேடி பார்த்தாலும் காமெடிங்கிறது கிடையாது. அதுக்கான ஆட்கள் இருக்காங்க, கருணாஸ் இருக்கார், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அது காமெடிக்கு இங்கே சோர்ஸ் இல்லைனாலும் வேறு வகையில் இருக்குது. காமெடி ஒரு கிராமத்து மக்களுக்கும் காட்டுவாசிகளும் காமெடி இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கான ஒரு காமெடின் ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும், அதுவும் இல்லை. அப்படி அதே மாதிரி உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாடல், சும்மா இந்த அந்த ஃபேண்டசி தானே அந்த மாதிரி ஒரு பாடல் உங்களுக்கு ஷோ இதில் இருக்கு இல்லையா. புஷ்பா பார்த்தீங்கன்னா ஒரு சந்திர இது மரக்கடத்தில் தான், அது வந்து ஒரு பாடல் தூக்கி எங்கேயோ நிறுத்துச்சு, இதே மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு பாடலாவது கொண்டு ஏதாச்சும், அதாவது நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கதையில் நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வைக்கலை, அதுக்கான உங்களுக்கு தோணலையா, அதுக்கு அதை பற்றி நீங்கள் மெனக்கடலையா அப்படிங்கிறது தான் முக்கியம்.
அதுக்காக மெனக்கெண்ணும். நீங்கள் ஒரு டைரக்டராக நீங்கள் ஒரு ஹீரோவாக வந்துட்டீங்கன்னா உங்கள் படத்தை தூக்கி நிப்பாட்ட வேண்டியது முதல் வேலை உங்கள் வேலை தான். அதெல்லாமல் இந்த படத்துக்காக 30-35 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, நடித்து வேற ஞானவேல் ராஜா கொடுத்து வைத்தவர். அவர் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பார். அவருடைய நேரமோ என்னமோ இந்த படத்தை வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மிகப்பெரிய ஓவரான வார்த்தை. ரஜினிக்கு சவாலாக சொல்கிறார் அவர், 1000 கோடி கூட பண்ணலை, நாங்கள் 2000 கோடி பண்ணுவோம்னு. நீங்கள் ரஜினிக்கு சவாலாக பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது, சவால் விட்ட மாதிரி தான் பேசினார். ஜோதிகா அவர்கள் வந்து குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த படத்துக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வைக்கிறது வந்து இதை விட மோசமான படங்கள்லாம் வந்துச்சு, பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் மோசமான நம்ப முடியாத சண்டை காட்சிகள்லாம் வந்துச்சு, இரட்டையர்த்த வசனங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அப்போது எல்லா படத்துலேயுமே அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, இரட்டையர்த்த வசனங்கள் இருக்க தான் செய்யுது, மோசமான சண்டை காட்சிகள் இருக்க தான் செய்யுது. அப்போ இதுலேயும் இருக்குது அப்படின்றது ஒத்துக்கிறாங்களா அவங்க? இல்லை, இது அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க, அதெல்லாம் இல்லைன்றாங்க, அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு படத்துக்கு அதுவும் அவசியம். படம் பார்க்குறவன் வந்து நல்லவன் கெட்டவன் பொறுக்கி இப்போ புல மாதிரி முடிச்சு உட்பட எல்லாருமே இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ரசனையோடு பார்ப்பான் சார். ஒரு சிலருக்கு ஜோக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து அது அறுவை ஜோக்கு இரட்டை எடுத்த வசனம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு வரும். அது வந்து ஒரு சின்னதாக சட்டையர் பண்ணி போகிற ஏ ஜோக்கெலாம் வரும், அந்த மாதிரி அது பண்ணுறதில் ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து குறிப்பிட்டவங்க விஜய் ரசிகர்களை மென்ஷன் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்கள் தான் இதை முதல்ல, விஜய் தான் டார்கெட், விஜய் ஃபேன்ஸ் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் ஒரு குரூப் வந்து ஓபனிங்ல ஒரு சொல்றாங்க. ஓபனிங்ல சொல்லும் போது கொஞ்சம் சில பேரை பின்வாங்க வைக்கலாம், ஆனா ஓவர் நைட்ல ஒரே சமயத்துல எல்லோருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடல, தெலுங்குல ஓடுதுன்னு பரவாயில்லன்னு சொல்லலாம். தெலுங்கு ஆடியன்ஸும் ஏத்துக்கல. பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கில் வந்து உங்களுக்கு முதல் நாள் கலெக்ஷன் 3 கோடியே சொச்சம் தான், கன்னடத்தில் 2 கோடி சொச்சம் தான். அப்போது வந்து நீங்கள் வந்து அங்கே ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அது 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 வந்து டிக்கெட் வாங்கினவங்க, புதுசாக போனவங்கன்னு இல்லை, டிக்கெட் வாங்கினவங்க அந்த நேரத்தில் வந்து புக் ஆனது. அது ஓப்பனிங் கூட மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கல இதுக்கு. சாதாரண அந்த ராயன் படத்துக்குன்னு ஒரு ஓப்பனிங் கிடைச்சது பாருங்கள், மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பார்த்தா ரஹ்மான் பற்றி பேசப்பட்டாங்க, அந்த அதில் வந்து பாடல். அப்புறம் வந்து அவர் சில தியேட்டர்களுக்கு ரெவன்ஸ் போனார், ரெவன்ஸ் போகும்போது கூட்டம் எக்கச்சக்கமாக கலெக்ஷன் இது பண்ணிச்சு, அவரை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு. அதாவது அந்த படத்தின் மேலே இருந்த எதிர்ப்புகளை மீறி, எதிர்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவரை பார்க்கணுங்கிற ஒரு இது வந்துச்சு இல்லையா, அப்போது வேறு மாதிரி மாறிடுது. அதுக்கான சோர்ஸ் இந்த படத்தில் இல்லை. இவங்க பல ஊர்களில் போயிட்டு இது பண்ணிகிட்டு வந்திருக்காங்க, ஹிந்தியில் கூட லேட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்ச்சையெல்லாம் கிளம்பினது. ஆனால் இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கல, பெரிய பரபரப்பு ஏற்படலை, அல்லது இவர் ஏற்படுத்தியிருக்கணும். இந்த தியேட்டருக்கு வர்றாரு, இந்துக்கு வர்றாரு, இல்லை அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்களே. ஆமாம், இப்போது என்ன ஆகி போச்சுன்னா, இதை வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த படத்துக்கு சும்மாவே ஒரு பில்டப் கொடுத்து வசூலை இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்போது சூர்யா அவர்கள் சொல்லும்போது நெருப்பு மாதிரி இருக்கும் படம் அப்படின்னாரு. ஒரு டிஓபி ஒருத்தர் சொல்லும்போது திரை தீப்பிடிக்கும் அப்படின்னாரு. ஞானவேல் ராஜா சொன்னதெல்லாம் நம்ம இது பண்ணவே வேண்டாம், அவரே சொல்லிட்டாரு. வாயை திறந்துகிட்டே வாயை பிளந்து பார்க்கலான்னாங்க. அப்புறம் நீங்கள் பாசை வந்து மறந்த வச்சுருங்க, நம்ம டிசம்பர் மாதம் சக்ஸஸ் மீட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்படின்னும் போது இப்போ யாரையுமே காணும். ஆனால் இப்போ ஜோதிகா வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கடிதம் மாதிரி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஏதோ மறைமுகமாக ஒரு விஷயம் சொல்ல வராங்களோ? ஏன்னா இதற்கு முன்னாடி சூரரை போற்று, ஜெய் பீம் படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எவ்வளோ பேர் பாராட்டினாங்க, அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க. அந்த படங்கள் தியேட்டருக்கு வராத படங்கள் தான், ஆனாலும் அதை கொண்டாடினாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது விமர்சனத்தையும் ஏற்று தான் ஆகணும். ஆமாம், அப்போ வந்து நீங்கள் வந்து யாருமே இப்போ வந்து இந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆன பிறகு அதை இல்லும் கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். அந்த சைடில் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, ஞானவேல் ராஜாட்ட, ஆமாம் ஆமாம் சத்து அதிகமானு சொன்னாங்க, அதை நான் வந்து சொல்லிட்டேன் தியேட்டர்களில் இது பண்ணிடுவாங்கன்ட்டு. அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாரு, இந்த அடுத்து அஜித்தை வச்சு அவர் பணம் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றி நீ சொல்லியா, கதை ஏன் சரியில்லை, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, ஏதாச்சும் காரணம் சொல்லணும்ல. அடுத்து அந்த டைரக்டர் வந்து அஜித்தை வச்சு பண்ணுறாரு, அப்போ அஜித்தை ஒழிக்க போகிறாருன்னு சொல்ல போகிறீங்களா என்ன? அதை நீங்கள் எந்த பதில் இல்லையே. நீங்கள் வந்து ஆமாங்க நாங்கள் நினைச்சோம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு நினச்சோம், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சம்திங் இதாக இருக்குது, அது என்னன்னு பார்க்கணும் அப்படி ஏதாச்சும் இப்படி சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு அப்படி சொல்லணும், அது கூட சொல்லலை அவர். அப்படி சொல்கிற வார்த்தை என்ன, நாங்கள் அந்த சவுண்டை குறைச்சிட்டோம், இதை பண்ணிட்டோம். இவன் வந்து கொட்டாவி விட்டு, நீங்கள் வந்து வாயை திறப்பாங்கன்னா அவன் கொட்டாவி விட்டுட்டு இருக்கான், அதுவும் கொட்டாவி விட முடியலன்னு அந்த சவுண்டு வந்து இடிக்குதுன்னு அது வேறு சொல்கிறான்.
இவர் டிஎஸ்பியுடைய சவுண்டு வந்து தாங்க முடியல அப்படின்றான். சாங்கும் வந்து அவ்வளோ பெருசாக சாங் எதுவும் ஒரே ஒரு சாங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் கற்பனை கெட்டாத ஒரு கதைன்னு சொல்லும்போது அதை அற்புதங்களாக கொண்டு போகணும். கடலுக்கடியில் இருக்குது, எதிலேயே எத்தனை கதைகள் இருக்குது சார். அதுக்குள்ளே போனால் நீங்கள் அஞ்சு தீவுனா அஞ்சு தீவில் அழகான கதைகள் உருவாக்கலாம். ஒரு ராஜாராணி கதைகள் ஏதோ நீ கற்பனை தானே சார், கற்பனை எப்படி வேணாலும் பண்ணலாம்ல, அது இதே கிடையாது. இப்போ ஆயிரத்தில் ஒருவனுங்கிறது ஒரு கற்பனை, அது ஒரு நிஜமான கதையே கிடையாது. ஒரு கடல் கொள்ளை பற்றி ஒரு கதை எப்படி கமர்ஷியலாக பண்ணியிருந்தாங்க, இவ்வளோதான். நீங்கள் ஒரு படம் கமர்ஷியலாக பண்ணணும், அதே மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி பண்ணணும். அதுதானே, ஒரு 300 கோடி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உடனே எல்லோரும் பார்த்துருவாங்கன்னு அர்த்தமா? இப்போ பெரிய இப்போ கிராஃபிக்ஸ் இருக்குது இதுக்குன்னா பார்த்துருவாங்கன்னு அர்த்தமா? இல்லை அதிகப்படியான இந்த மாதிரியான ஹைப் கொடுக்குறாங்களே, அது நம்ம ஊரில் இப்போ இப்போ அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபகால உதாரணங்கள் எல்லா படத்துக்குமே அது இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு இப்படி ஒரு விமர்சனம் வர்றதுக்கு காரணமே அது ஒரு முக்கியமான காரணமாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமாக மிக அருமையாக அப்படி இப்படின்னு நீங்கள் பில்டப் சொல்கிறீங்க. அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அது கதையில் வலுவில்லை, கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் வலுவில்லை, கதையில் வலுவில்லை. ஒரு காமெடி சீனோ ஒரு பரபரப்பான காட்சியோ அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்போ இல்லை. படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பயங்கரமாக ஓடி வரும், அந்த மாடை யாரும் பிடிக்க முடியாமல் ரஜினி டக்குன்னு காலில் அமுக்கி வச்சு பிடிப்பார். இதெல்லாம் சாத்தியமாக நீங்கள் யாரும் கேட்கல. அன்றைக்கி அவர்கிட்ட நான் கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட கேட்குறேன், சார் இது வந்து ரஜினி படம் சார், ரஜினியை ஏற்றுக்குவாங்க சார், வேறு ஹீரோ வச்சுருந்தா அவ்வளோதான் என்னை அரைஞ்சிடுவாங்க சார், ரஜினி அதை ஏற்றுக்கிட்டாங்க, யாருமே அதை பேசலை அப்படின்றாரு. இதுதான் சார் கற்பனை. முத்து படத்திலே பரப்பாரு, அந்த ரெண்டு குதிரையோட மீனாவோட அந்த பள்ளத்தில் வந்து பரப்பாருல்ல. அதாவது அதான் நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே யாருக்கு எந்த மாதிரி பண்ணால் ஏற்றுக்குவாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதே நீங்கள் வந்து கற்பனை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யப்படுத்தணும், கற்பனையை சுவாரஸ்யப்படுத்தணும். அது இல்லாமல் அந்த பையன் பின்னாடி ஓடுறாராம், இது பின்னாடி இந்த கதைக்கான நீங்கள் வந்து ஒரு சின்ன கதை இல்லை, அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், பெண்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சில ஒரு சீன் அதை நான் கூட பாராட்டி பேசியிருக்கேன். என்னென்னா ஒரு சீன் வந்து இவர் வந்து அந்த விசில் அடித்தே கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், 25 பேர் எங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் விசில்லே சொல்லுவார், நீங்கள் என்ன நம்ம பயிற்சியை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பயிற்சியில் அத்தனை பேரை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கலாம், இப்படி சண்டை போடுங்கன்ற அந்த பயிற்சி விசில் மூலமாக சொல்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்த பயிற்சியை கவனத்தில் வச்சு அவங்க சண்டை போட்டு அவங்கள கொள்கிறாங்க. இது வந்து ரசிக்கத்தக்க ஒரு காட்சி. இந்த ஒரு காட்சி மட்டும் போருமா உங்களுக்கு? ஒரு காட்சி அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு. அந்த பிணங்களில் வந்து ஒரு முதல் முறை வந்து அவரை கொண்டு போயிட்டு 100 கைகளை காட்டி 100 தங்க காசுகள் வாங்குறாங்க. அதில் ஒரு கையில் வந்து அத்தனை பேர் செத்து போயிடறாங்க, ஒருத்தர் மட்டும் கருணாஸ் மட்டும் தப்பிச்சுட்டு வந்து இந்த உண்மையை வெளியிடுறார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன ஒரு சீன் அதோடு முடிஞ்சிருந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் வேறு என்ன படங்கிறது நீங்கள் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படின்னா குறைந்தபட்சம் பரபரப்பு வந்துட்டே தானே இருக்கணும். 300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா பரபரப்பு உங்கள் சார் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பரபரப்பு, நீ ஏதாச்சும் கடகடன்னு போயிட்டே இருக்கணும், அதில் நீங்கள் சொல்ல வர விஷயமும் எது இருக்கணும். கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய படம், 50 சென்டிமீட்டர் ஒன்று சின்னதாக. இதில் வந்து 1970ஆம் ஆண்டில் வந்து அந்த நடக்கிற ஒரு கதை. அந்த கதையில் வந்து அந்த பையன்கிட்ட வந்து இது பண்ணுறாரு, மறுபடியும் 99 அதாவது 1000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த பையனை சந்தித்து அந்த பையனை காப்பாற்றுறாரு. இது என்ன, இதுதான் கதை. இந்த கதையில் நீங்கள் எங்கே நீங்கள் இது பண்ணுறது, ஒரு சென்டிமெண்ட் அன்றைக்கே முடிச்சு வேறு மாதிரி அந்த பக்கம் முடிச்சுக்கலாம். ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம்னா அவ்வளோ பெருசாக இல்லை, அழுத்தமாக இல்லை. அந்த சென்டிமெண்ட்டும் அவ்வளோ அழுத்தமாக இல்லை. சொல்ல வந்ததை நீங்கள் வந்து நழுவி நழுவி போயிட்டே இருக்கீங்க, அதுக்கான ஒரு வலுவும் கிடையாது. அவ்வளோ பெரிய காட்டில் போய் பண்ணும்போது நீங்கள் இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்களே இங்கிலீஷ் படங்களில் சில அந்த என்னது அந்த ஆரியப்பாட்டம் பாருங்கள், அதெல்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்க. கற்பனை தான் அது, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஏதோ இப்படி இது பண்ணுவோம், அதில் ஒரு பெரிய உலகம் மாதிரி தோணும், ஒரு இது போ அது பார்க்குற ரசிக்கிறாங்களே சின்ன பசங்க உட்பட, சின்ன பசங்க உட்பட ரசிக்கிற மாதிரி எல்லோரும் ரசிக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை கதைன்னு வந்த பிறகு இதெல்லாம் பண்ணி ஆகணும். இல்லை மன உளைச்சல் காலாயிட்டாங்களா எதுவும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவங்கள மன உளைச்சல் விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இல்லை சார் இன்னைக்கு. ரசிக எந்த நடிகர் சார், எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ படத்துக்கு விமர்சனங்களும் முன் வச்சுருக்காங்க, இவ்வளோ இதை விட மோசமான விமர்சனங்கள்லாம் நிறைய படத்துக்கு வந்திருக்கும் போது இதை விமர்சனத்தை ஏன் ஏற்றுக்க மறுக்கிறாங்க? அப்போ ஏற்றுக்க அதாவது இந்த விமர்சனத்தை தனிப்பட்ட இவங்க சொல்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் சொல்லலை,
அந்த படத்திற்காக 100,000 ரூபாய் 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் விளம்பரம் வாங்கின ஆட்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க ஏன் சொல்லணும், அவங்களும் சொல்லியிருக்காங்க நல்ல இல்லைன்னு. பெண்களும் விஜய் அஜித்துடைய சாரி சூர்யாவுடைய ரசிகைகளான பெண்களும் வந்து நல்ல இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் ஏன் சொல்ல காரணம் என்ன, இணைய கூலிகள் தான் அப்படின்னா இணைய கூலிகள் மட்டும் இல்லை இவங்களும் ஏன் சொல்ல காரணம், சாதாரண கூலிகள் ஆமாம் கூலி அன்றாட கூலிகளும் அவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு படம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடல சார், இந்த தெலுங்கில் ஓடி இருக்கும்னு சொல்லணும் தானே, தெலுங்கில் ஏன் ஏற்றுக்கல, கன்னடத்தில் ஓடிச்சா நான் அங்கே ஏற்றுக்கல, ஹிந்தியில் ஏன் ஏற்றுக்கல, நீங்கள் பேன் இண்டியா படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க எல்லா இடத்துலையுமா ஏற்றுக்கல, ஓவர் நைட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏன் இது பண்ணும்போது என்ன இருக்குது சார் இப்படிலாம் பேசி, ஒரு சூரிய சாதனை மாதிரி தானே சார். சூர்யா சார் நடிக்கவே இல்லாமல் போயிட போகிறார் தமிழில், ஏற்கனவே மும்பையில் தான் இருக்கார், மும்பையில் இருக்கார், ஹிந்தியிலே நீ அதாவது சார் நீங்கள் ஹிந்தியில் அவர் ஏற்றுக்கல ஒன்றும் கிடையாது, அப்போ போய் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்லேயே வந்து பெரிய சர்ச்சையாச்சு ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு ஒரு சாதாரண அர்த்தம் கொடுத்த ஆள் ஒரு ஹீரோ ஒரு பத்திரிகையாளர் கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்கார். அதில் அது சரி, அது வந்து அவருடைய இதை இவங்க லேட்டாக வர்றதுனால அவர் கேட்டிருக்காரு ஓகே. நம்ம ஊரில் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, சில நேரங்களே உட்காந்துருவாங்க மணிக்கணக்கா புலம்பிகிட்ருப்பாங்க, ஆனால் அங்கே கேட்டிருக்காங்க அது வரைக்கும். ஆனால் ஒரு விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, அதிலும் சிவகுமார் குடும்பத்தில் யாருக்கும் கிடையாதுங்கிறது இப்போ உண்மை. சிவகுமாருக்கே சில நேரங்களில் வராது விமர்சனத்தை, டக்குன்னு கோபத்தோடு பேசுவார். நானே ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதாவது சூர்யா அவரை பற்றி, சூர்யா நடிக்க வந்தவர் மூணாவது நாலாவது படம் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, சார் நீங்களும் சூர்யா சாரும் சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு. என்ன நீ அப்பா அம்மா இருந்துட்டு அப்பா மகனாக நடிக்க வந்துட்டு சேர்ந்து நடிக்கணும்னு சொல்கிறியா நீ, என்ன நடிக்கிற நீ அப்படின்னார். அதோடு முடிஞ்சது. இதை வந்து நான் உள்ளே பேசிகிட்ருக்கேன், ஸ்டேஜில் வந்து பேசும்போது இந்த குமுதக்காரங்களை இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஓ அப்பாவும் மகனும் சேர்ந்து உடனே நடிப்பீங்களா சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இது என்ன கேள்வி இவங்க, இதெல்லாம் கேள்வியா அப்படின்னாரு. கட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷமே உயிரில் கலந்தது என்னும் ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னது நீ அதாவது ஒரு அப்பாவாக மகனாக இருக்கும்போது சேர்ந்து நடிப்பீங்களான்னு ஒரு கேள்வி, அது அது இயல்பாக வர கேள்வி, இயல்பான விஷயம் வர விஷயம் தான். பல பேர் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி, அதில் என்ன சத்யராஜ் சிபிராஜ் நடிச்சிருக்காங்க, டி ராஜேந்தர் சிலம்பரசன் நடிச்சிருக்காங்க, விஜயகுமார் விஜய் போற பையன் அருண் விஜயும் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் இயல்பானது. அதை வந்து இதை மாதிரி அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு பதில் சொல்லணும். அது இல்லை சில நேரங்களில் இவங்க டென்ஷன் ஆகிட்டு நான் சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் இல்லாமல் போயிடுது. பக்குவம் அவருக்கு இருக்குது, இருந்தாலும் சில நேரங்களில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசிடுவார், டக்குன்னு வந்துடும் வார்த்தைகள். இல்லை ஆனாலுமே கூட இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மீம் இந்த ட்ரோல் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமான விமர்சனம் தான்ன்றது, இது விமர்சனம் அதிகம் தான், இது ஓவர் விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் நெகட்டிவ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே ஓவர் தான், கொஞ்சம் கிண்டல் பண்ணுற விஷயங்கள். எனக்கு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டு அனுப்பியிருந்தார், இந்த படம் பார்க்குறதுக்கு பதிலாக நான் வந்து சிவானந்த குருக்களை இதுக்கு பணம் அனுப்பிட்டேன் அப்படின்னார். நீ தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும் தர்மம் செஞ்சுட்டு போகலாம், அதில் அதையும் தான் நான் இப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் எடுத்து அப்படியே என் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அவனை கழுவி ஊற்றுட்டாங்க நிறைய பேர், ஏடா இவர் இந்த ஜோதிகாவை டென்ஷன் ஆக்கணும்னு இப்படி பேசிட்டேன், நீ தர்மம் செய்யணும் தனியாக போய் செய்ய வேண்டியதான் படத்துக்காக ஏண்டா வர்ற, படம்னா படம் பாரு இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் ஓவரான இது, இந்த மாதிரி ஓவராக சில பேர் இன்னொருத்தர் வந்து யாரோ ஒரு சமூக ஊடக இதில் அந்த ஊடகத்தில் இருக்கிறது தான் கங்குவா கழுத்தில் போட்டு தொங்குவா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஓவர், ரொம்ப ஓவர், இது ரொம்ப ஓவர். ஒரு படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், ரொம்ப ஓவராக அப்படி போயிடக்கூடாது. சூப்பர்ன்னு சொல்ல வேண்டாம், சுமார்னு சொல்லிட்டு போங்க, சுமாராக இருக்குது அவ்வளோதான், ஸ்க்ரீன் பிள்ளை சரியில்லைங்க சுமாருங்க அப்படி தான் அப்படி சொல்லி போனேன். இதெல்லாம் தூக்க போட்டு தொங்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஓவராக வேணும்னு பண்ணுற மாதிரி விமர்சனம், அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. வேணும்னு பண்ணுற மாதிரி சில விமர்சனங்கள் இருக்குது, சிலது இருக்குது உண்மைதான், அது வந்து அதுதான் அவங்களுக்கு அதிகமாக காயப்படுத்துது. கொஞ்சம் நீங்கள் சுமாருன்னு சொல்லிட்டு போனால் கடந்து போகும்போது அவங்க வந்து ஓகே ரொம்ப சுமாராக இருக்குங்க, அறுத பழுசாக இருக்குங்க, என்னங்க இப்படியெல்லாம் படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. ரொம்ப ஓவராக போனால இவங்களை தான் ஒரே நாளில் நீங்கள் கழுவி ஊற்றிட்டீங்க, ஒரே நாளில் எல்லா லாங்குவேஜ்லேயும் போகிற மாதிரி போகாத மாதிரி ஒரே நாளில் கழுவி ஊற்றி. இன்னொரு பக்கம் அமரன் படத்தோட கம்பேர் பண்ணி, ஆமாம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு மீண்டும் வந்து தியேட்டர்ஸ் அதிகமாக கிடச்சிருச்சு, இந்த படம் எடுத்துட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள். ஒரு படம் அதாவது படம் வரும்போது இது போகலைன்னா இதுக்கான ஆட்கள் அந்த பக்கம் போகிறது இயல்பு தான், அது பெரிய விஷயம் கிடையாது. சில பேர் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்களா, அதுக்குன்னு சில பேர் அல்ல கைகள் சில பேர் அவங்க தான் இந்த மாதிரி தான் அப்படி திருப்பி விடுறாங்க. அது வந்து அமரன் ஏற்கனவே ஒரு வந்த பத கொஞ்சம் ஓடிட்டுருக்கு, அதனால் அது கொஞ்சம் போகுது, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது.
இதுக்கு நீங்கள் கொடுத்த இது வந்து ரொம்ப ஓவரானது. விமர்சனம்ங்கிற பேரில் ஓங்கி அரைஞ்சிருக்கீங்க, அது அவ்வளோ ஓங்கி அறையக்கூடாது. செல்லமாக தட்டுறதான் விமர்சனங்கிறது, செல்லமாக தட்டி ராஜா இது நல்லா பண்ணியிருக்க வேண்டிய நல்ல ஆள், ஏன் இப்படி எல்லாம் கதை. யாரும் வந்து சூர்யாவை குறை சொல்லலை, சூர்யாவோட நடிப்பை குறை சொல்லலை, யாருமே சொல்லலை. அது உண்மை எதுமா, சூர்யாவோட நடிப்புலையோ எதுலேயுமே யாரும் குறை சொல்லலை. படம் தான், அந்த படம் அந்த கதை தான் ஃபெயிலியர் ஆகிருக்கே தவிர சூர்யா வந்து ஃபெயிலியர் கிடையாது. இல்லை கிடையாது. நான் பல இடங்களில் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், அமீருடைய சாபம் சும்மா விடாது சிவகுமார் குடும்பத்துக்கு. அது உண்மை தானே? அது இப்போ இப்போது அமீர் என்ன செய்யினார்னு நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் இந்த பரபரப்பெல்லாம் பார்த்தீங்களா சார்? அமீர் என்ன ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போட்டாரை பார்த்தீங்களா? யாராவது அமீர் ஒரு கமெண்ட் போட்டார், இறைவன் மிக பெரியவன். ஞான வெல்ராஜா கொடுத்த ஒரு ஓங்கி அரைஞ்ச ஒரு அறை, என்னை வந்து நீ திட்டின, இது பண்ண, அசிங்கப்படுத்தின, இறைவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன வந்து பார்த்துட்டான் இறைவன். சிவகுமார் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்குங்க, இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் அவர் போட்டு முடிச்சுட்டார். விமர்சனம் அவர் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அந்த இதை ஒரு கமெண்ட். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இவ, அதாவது அவருக்கு 2 கோடி ரூபா கொடுக்க நீங்கள் விருப்பம் இல்லாமல் அவரை காயடிச்சிங்க, காயப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க. ஆனால் நீங்கள் 35 கோடி ரூபா கொடுத்து படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு. இதே ஞானவேல் ராஜாவை பற்றி போன வாரத்துக்கு முன்ன வந்து இவர் நம்ம கலைப்புலி யேசுதாஸ் பேசினார், என்ன நீ விளங்க ஒரு குடும்பத்தில் வந்து விளங்காமல் போயிடுச்சு, முன்னால் அந்த ஒரு குடும்பமே விளங்காமல் போயிடுச்சு அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு விஷயமா பேசிகிட்டு நடந்தது ஒரு இதில் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். நீ எல்லாம் ஒரு பெரியவன் நினச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு கடகடான போட்டு தள்ளிட்டு இருந்தார் அவர் கலைப்புலி யேசுதாஸும். அமீனா புகுந்த வீடும் ஞானவேல் ராஜா புகுந்த வீடும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். அது வந்து பார்த்தா இப்படி இப்படி தான் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர், அவருக்கு தான் சார் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும், நல்ல டைரக்டர் தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே உங்கள் அண்ணா தேன் ஒரு படம் கொடுத்து அவர் ஃபெயிலியர் கொடுத்துருக்காரு சார், மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை கொடுக்கலாமா நீங்கள்? அல்லது நீங்கள் சப்ஜெக்ட் ஃபுல்லாக கேட்டிங்களா, சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, பாடலுக்கு எப்படி, எல்லாமே உட்காந்து கேட்கணும். இல்லை சார், இது சூர்யா அவர்கள் கேட்டு அவங்கள்ட்ட அனுப்புறது தானே இந்த படம்ன்றது. சூர்யா அவர்கள் தான் மொத்தம் வந்துட்டு, ஏன்னா அது பண்ணுறதே ஸ்டூடியோ க்ரீன் அப்படின்னும் போது அது அவங்களுடையது தான் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸ்டூடியோ க்ரீன்றது அவங்களுடையது தான் அப்படின்ற மாதிரி அப்படின்னும் போது இதை முழுக்க முழுக்க ஞானவேல் ராஜா மேலே திருப்பி விட முடியுமா? இல்லை ரெண்டு பேர் தானே சார், தயாரிப்பாளர் தான் முக்கியமாக கவனிக்கிறார். தயாரிப்பாளர் அவர் தானே சொல்கிறார் 2 கோடி பாருங்கள், என்ன சொன்னவார், 2000 கோடி அந்த பாஸ் அப்படியே வச்சுக்கங்கன்றாரு. எந்த அளவுக்கு அந்த தைரியத்தோடு சொல்கிறாரு, படம் பார்த்துட்டு அவருக்கு மட்டும் பிடிச்சா, அவர் மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த டீமுமே சொல்லிச்சு. ஆமாம், சூர்யாலேருந்து இயக்குநர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து டிஓபிலேருந்து எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஆமாம், ஓவராக சொல்லிட்டாங்க அது. ஆனால் இப்போ யாரையும் காணும், எங்கே என்னாச்சு தெரியலை. அதுக்கு இவங்க மட்டும்தான் வந்து இப்போது அதுக்காக வந்து யாருமே பேச முடியல, அந்த சந்தேகம் தான். ஏன்னா யாருமே வரல, ஜோதிகா வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதை வந்து இவர் வந்தார்னா அவர் கேள்வி கேட்பாங்க, சூர்யா வந்தால் ஏன் கேள்வி கேட்பேன், எல்லாமே கேள்வி, அதாவது அந்த படத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க. அவர் தனிப்பட்ட அவருடைய இதை பற்றி, எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இந்த கதை, எப்படி இந்த டைரக்டர் செலக்ட் பண்ணீங்க, அதை கேட்பாங்க. அது முக்கியம், ஒரு ஹீரோவுக்கு வந்து பணம் கொடுத்து நடித்து, நம்ம பணம் வாங்கினோம் நடித்து கொடுத்து போகணுங்கிறது வேலை இல்லை சார், அதை தாண்டி அவருடைய படத்தை நிற்க வைக்க வேண்டியது ஹீரோவுடைய பொறுப்பு. இதை இதுக்கான என்ன, இது ஸ்க்ரீன் பிளே ஏன் இப்படி இருக்குது, இந்த இடத்துல வீக்காக இருக்குது, இந்த இடத்துல சரி இருக்குது, அது அது சரி பண்ண நீங்கள் வந்து உட்காந்து பார்க்குறீங்களே படம், உங்களை வச்சு தானே பிஸ்னஸ்ஸு, சரி இதை வந்து இது சரியில்லைங்க, கொஞ்சம் மாற்றுங்க, இப்படி மாற்றலாமா, அப்படி மாற்று, நீங்கள் இத்தனை நாள் இது பண்ணியிருக்கீங்களே, உட்காந்து பார்க்க பார்த்து என்னென்ன வீக்னஸ் இருக்குதுன்னு மாற்றலாமே நீங்கள், அதெல்லாம் பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸி தான். சொல்லும்போது ஒரு இதுதான் ஞாபகத்துக்கு வருது, இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம். ஆமாம், பார்த்திபன் எடுத்தார். அதில் தம்பிராமையா சொல்லு, ஒரு லேடி வந்து கேட்பாங்க, ஒரு தடவைக்கு 100 தடவை இந்த படத்தை பார்ப்பீங்கள, அப்புறம் ஏன் படம்லாம் இவ்வளோ மோசமாக வருது அப்படின்னு ஒரு லேடி கேட்பாங்க. அதுதான் சார், அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து பார்த்து தானே படம் எடுக்கிறீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ மோசமாக வருது. அதான் நீங்கள் வந்து நீங்கள் ஹீரோனுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது, உங்களை நம்பி தான் அந்த படம், உங்களை வச்சு தான் அந்த பிஸ்னஸ், அப்போது வந்து நீங்கள் நிறைய கவனம் செலுத்தணும். இப்போ விஜய் வந்து கவனம் செலுத்தாதனால தான் 4 படம் ஃபெயிலியர் ஆச்சு, அது வந்து முக்கிய காரணம் அவர் தான். அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அவர் கோபத்தில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அந்த கோட் படம் ஃபெயிலியர் காரணம் ஏறக்குறி அவர் தான், அவர் உட்கார்ந்துருந்தா தேவையில்லை எனக்கு, இதை மட்டும் தேவை, இந்த எனக்கு இந்த மாதிரி சொல்லியா, இந்த வேண்டாம், புது டைரக்டர் வாயா, கதை சொல்லியா, சொல்லலாம். நீங்கள் நீங்கள் தானே, நீங்கள் தானே இந்த டிசைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வச்சு தான் பிஸ்னஸ். ஆனாலும் இது ஃபெயிலியர்னா கூட அது ஒரு
போட்ட பணம் வந்து எடுத்துடுறாங்க. பணம் வந்துடுது சார், போட்ட பணம் வந்துடுது சார். எந்த இந்த படத்தில் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது? ஏன்னா கலெக்ஷன் அளவில் இது வந்து பெரிய அளவில் இது வந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பணம் இதாகாது சார், மெதுவாக வரும். ஓகே, ஒரு பணத்தை வந்து நீங்கள் மூணே நாளில் எடுக்கிறது ஒன்று, ஒரு மாதத்தில் எடுக்கிறது ஒன்று, ஒரு வருஷத்தில் எடுக்கிறது ஒன்று. ஒரு வருஷத்துலன்னா வட்டி ஏறும், ஒரு மாதத்துலன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் தான் வட்டி. மூணு நாளில் இது வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது, ஹாப்பி. அதுக்கு பிறகு வரதெல்லாம் வரவு தான். அதுதான் எந்த படத்துக்கு நஷ்டமே கிடையாது. எல்லா படமும் ஒரு பல வகையில் விற்பனை ஆயிடுது. ஹிந்தி இதே படம் வந்து ஹிந்திக்கு வேறு ஹிந்தி பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து 20 லட்சரூபாவுக்கு போயிடும். சண்டை காட்சி உள்ள படம் 15 லட்சரூபாய்க்கு போயிடும். ஏன்னா அவன் படம் போட்டாவணும். ஹிந்தியில் மீடியா நிறைய இருக்குது, டிவி அவன் வாங்கி போடுவான், தெலுங்கில் வாங்கி போடுவான், இந்த மாதிரி நிறைய போயிடும். பிஸ்னஸ் பல இடங்களில் இருக்க எல்லாமே சேர்த்தா பணம் வந்துடும், பணம் வராமல் இருக்காது, ஆனால் லேட் ஆகும். இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த படம் நீங்கள் என்னென்னா இதில் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் வந்து இவங்கள் விமர்சனத்தை தாங்கிக்கணும், அதே சமயத்தில் இந்த இதுக்கான விமர்சனம் ஓவர், அதிகமாக அதிகப்படியாக ஓங்கி அரைஞ்சிட்டாங்க மக்கள். மக்களும் சரி அந்த விமர்சனங்களும் சரி, சமீபத்தில் ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி தான் விமர்சனன்றது ஏதோ இதுவாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் சொன்ன ஓங்கி அறையக்கூடாது, அறையக்கூடாது, தட்டி கொடுத்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்ப்பா, பார்த்து போகணும்ப்பா. புயல் மாதிரி இருக்கக்கூடாது விமர்சனம். அதான் தான் புயல் மாதிரி, காற்று மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கணும். காற்று மாதிரி, திண்டல் காற்று மாதிரி அப்படியே தடுவிட்டு போகிறது தானே சார். தடவிட்டு போனோம்னா அப்போ தான் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து விமர்சனத்தின் மூலம் நீங்கள் உற்சாகமும் தரணும், அதே சமயத்தில் அவனுக்கு நம்பிக்கையும் தரணும். நீ நல்லா பண்ணியிருக்க, உன்னுடைய நடிப்பில் எந்த குறையும் இல்லை, சூர்யாவுடைய நடிப்பில் எந்த குறையும் இல்லை, சூர்யா நல்லா நடிச்சிருக்கார். ஆனால் அப்படி வரும்போது மற்ற கதாபாத்திரங்கள், மற்ற கதை திரைக்கதைன்னு வரும்போது அதில் தான் அடிப்படுது. குறிப்பாக பில்டப் பண்ணாதீங்க படத்துக்கு. ஆமாம், படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி அப்படி இருக்கும், வாயை பழப்பீங்க, கண்ணை திறந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய மிக, அதாவது நீங்கள் அதிகமான எரிப்பார்ப்பு ஏற்படுத்திட்டீங்கன்னா அங்கே போகும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணி, என்ன இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு இது தானே வருவாங்க. அதுதான், அதாவது படங்கள் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது காதலுக்கு மரியாதை ஃபாசில் பண்ணுறாரு, அது ஷாலினி இவங்க பண்ணுறாங்க, விஜய் ஒவ்வொரு சூப்பர் டூப்பர் ஹிட். அது அந்த பாப்புலாம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆக்சுவலாக அந்த படத்தில் முதல்ல காதலுக்கு மரியாதையில் நடிக்க வேண்டிய சூர்யாவும் அப்பா சிவகுமாரும், சிவகுமார் இந்த மாதிரி வேணான்ட்டார், அப்புறம் அப்பாஸும் அதில் கேட்டாங்க அந்த மாதிரி. அது அப்படி போச்சுன்னு வைங்க, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அவங்க அதே யூனிட் மறுபடியும் வந்து கண்ணுக்குள் நிலவு பண்ணுறாங்க, சூப்பர் பிளாப். காரணம் என்ன, நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு அவங்க பார்க்குறாங்க. இந்தியன் ஒன்று வச்சு நீங்கள் இந்தியன் டூவை பார்க்க முடியலல்ல, அதுதான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் உங்களை எப்படி பார்க்குறான், ஜட்ஜ் பண்ணுறாங்கிறத நாம் பார்க்கணும். அதை பார்த்து தான் நம்ம வந்து திரைக்கதை அமைக்கிறதும் சரி, நம்ம அடுத்த படம் கொடுக்கறதும் சரி நினைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஓவராக பில்டப் பண்ணுறது, அதிகமாக ஏதாச்சும் அவனும் ஓவராக விமர்சனம் பண்ணால் அவனை எதிர்த்து குரல் கொடுக்கறது, இதுதான் இருக்குது. அவங்க வந்து ஒரு மனைவிங்கிற முகரையில் தன்னுடைய கணவருக்கு ஒரு ஆறுதல் தருணம் வர வகையில் அவங்க பேசியிருக்காங்க. அது வீட்டுக்குள்ளேயே பேசியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அது சமூகத்தில் வந்து சரி அவங்கள ஒரு குரல் கொடுத்த மாதிரி பேசியிருக்காங்க. வேற யாரும் பேசலை, அவங்களோட கடமை அவங்க பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. வேற யாரும் பேசலை, கார்த்திக் கூட பேசலை, கார்த்திக் கூட பேசலை. அதில் செகண்ட் பார்ட்டில் இல்லை, நான் என்னக்கு எதுக்காக பில்டப் கொடுக்காதீங்கன்னு சொன்னால், இப்போ லப்பர் பந்த மாதிரி படங்கள் வந்துச்சு, அதுக்கு எந்த விதமான ப்ரொமோஷன் எதுவுமே பெரிய அளவில் பண்ணலை. சின்ன சின்ன ப்ரமோஷன் ரெண்டு படம் பேச, ஒன்று ரப்பர் பந்து, இன்னொன்று அந்த இவர் நந்தன். ஆமாம், நந்தன் பெருசாக பேசப்பட்டது, நந்தன் பெருசாக போகும் நாங்கள் பார்த்தா கடைசியாக போகல பெருசாக. ரப்பர் பந்து சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியில் செலவு பண்ணி ஒரு 30-40 கோடி ரூபா கலெக்ட். நந்தன் சரியாக போகலன்னா கூட அதுக்கான பட்ஜெட் கம்மி. ரெண்டாவது ஓடிடிக்கு வந்தாலும் அது வந்து வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு. மெய்யழகனும் அதே மாதிரி தான், தேட்டரில் சரியாக போகலன்னா கூட இந்த ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அதான் அது மாதிரி நீங்கள் வந்து பெரிய அளவில் வாய் விடாமல் நீங்க இந்த ஒரு படம் பண்ணிருக்கோம், நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னீங்கனாலே போதுமானதா இருக்கும். ஒரு சுமாரா நல்ல பண்ணிருக்கோம், நீங்க பார்த்து சொல்லணும் அப்படின்னு போனா முடிஞ்சது. அதை விட்டுட்டு நாங்கள் பெருசாக பண்ணிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு வாயை திறந்துட்டே வாங்க அப்படின்னு சொன்னீங்க. கடைசியில் பார்த்தா வாயில் அவன் வாயில் ஐயம் இதுவும் கொசுவெல்லாம் போனாலும் அவன் டென்ஷன் ஆகிட்டான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு, இது எப்படி ஓயும்ன்றத பார்க்கலாம். மிக்க மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.